நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மில்க் மேட், அதாவது கண்டன்ஸ் மில்க் வந்து எப்படி வீட்டிலையே செய்துன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. பார்த்திங்கன்னா 300 பால் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வந்துட்டு காய்ச்சிட்டோம். இது கூட வந்துட்டு இப்போ வந்து சர்க்கரை நல்லா பால் வந்து பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பால் வந்து நல்லா பொங்கி வருது. இப்போ வந்துட்டு மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு பால் பவுடர் வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். பால் பார்த்திங்கன்னா ஒரு 400 பால் இருக்கும். பால் பவுடர் வந்து ஒரு 4 ஸ்பூனு கூட சேர்த்துக்கோங்க. இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான். எப்படின்னு கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. பால் பவுடர் எதுக்காக சேர்க்குறோன்னா பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துட்டு பால் வந்து நல்லா கட்டி ஆகிடும். அதனால் வந்து சேர்க்குறோம். இல்லைனா வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். இது வத்தி வர்றதுக்கு நல்லா சுண்டி வர்றதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். அதனால் சேர்த்துக்கிறோம். இல்லைன்னா வேணாம் நினைக்கிறவங்க வந்துட்டு சும்மா பாலை வச்சே நீங்கள் வந்துட்டு வந்து செய்யலாம். இப்போ இது கூட வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 400 பாலுக்கு வந்துட்டு ஒரு 200 சர்க்கரை வந்து சேர்த்துக்கேன். 250 சர்க்கரை இருக்கும், நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை இது கூட சேர்த்துடலாம். நம்ம பாலும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா வந்து சுண்டி எடுக்கணும். நல்லா சுண்ட காய்ச்சி வந்து எடுக்கணும். இதுதான் வந்துட்டு மில்க் மேடு. வந்து கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வீட்லேயே வந்துட்டு சுலபமான முறையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு செஞ்சிடலாம். இப்போ வந்துட்டு மீடியமஸ்ட்டு கை எடுக்காமல் கை வந்து இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்துட்டு கீழே வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் சர்க்கரை போட்டிருக்கிறனால நம்ம. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம், ஆப்ஷனல் தான். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தோடனே வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்துட்டு நல்லா ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும், லைட்டாக எல்லோ கலரில் வரும். அவ்வளோதான், வீட்லேயே ஈஸியான ஒரு மில்க் மேட் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய பதிவு தொடர்ந்து பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.